இறை இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது அடிப்படையில் ஒரு சாட்சிய வாழ்வு. ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழாத ஒருவர் தன்னை கிறிஸ்துவன் என்று அழைப்பதில் அர்த்தமில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடினோம். அந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைகள் எல்லாம் இந்த சாட்சியத்தை மையப்படுத்தியதாகவே இருந்தது. ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழுங்கள். திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களிடத்திலே சீடர்களிடத்திலே சொல்லுகிறார். 7-8 இறைவசனங்களிலே, இன்னும் சில நாட்களிலே நீங்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வீர்கள், தூய ஆவியால் நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள், அப்பொழுது நீங்கள் கடவுளுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாயிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தி கூட அதே அழைத்தலைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். கிறிஸ்துவர்களாக, கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக, குருக்களாக, துறவிகளாக, ஆயராக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். என்னுடைய அன்பினால் தான் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். உங்களுடைய ஆற்றலால் அல்ல, உங்களுடைய அறிவால் அல்ல, உங்களுடைய திறமைகளால் அல்ல, என்னுடைய அன்பினால் மட்டுமே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக நான் தேர்ந்து கொண்டேன்? நீங்கள் கனி தர வேண்டும் என்பதற்காக. நிறைவான கனிகளை, நிலைத்து நிற்கின்ற கனிகளை நீங்கள் தர வேண்டும். அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு, மன்னிப்பு, இது போன்ற நிலைத்து நிற்கின்ற கனிகளை உங்களுடைய வாழ்விலே கொடுங்கள். அதுதான் சாட்சிய வாழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் வாயளவிலே தான் இருக்கிறோமா? பல பேர் நாங்கள் சாட்சிய கூட்டங்களுக்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சி. சாட்சிய கூட்டங்களிலே நான் இதை பேசினேன், அதை பேசினேன், பேசுவது முக்கியம் அல்ல அன்புக்குரியவர்களே, வாழ்வதுதான் முக்கியம். என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேனா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்களே, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நான் எப்படி உங்களை அன்பு செய்தேன்? என்னையே கொடுத்து உங்களை அன்பு செய்தேன். சிலுவை மரத்தில் என்னை முழுமையாக நான் உங்களுக்காக அர்ப்பணம் செய்து அன்பு என்றால் என்ன என்பதை நான் நிரூபித்து காட்டினேன். நண்பர்களுக்காக ஒருவர் தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு
எதுவுமே இல்லை, எங்குமே இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக. நீங்கள் பாவிகளாக இருந்த போதும் உங்களுக்காக நான் என்னையே கொடுத்தேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கேட்பது. சாட்சியம் சொல்லுகிறோம், சாட்சியம் சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு என் சகோதரனை நான் அன்பு செய்யாமல் போனால் என்ன பயன்? ஆகவே இது இன்றைக்கு நம் அனைவருக்கும் தரப்படுகிற அழைத்தல். ஆம் அன்பார்ந்தவர்களே, கனி தருகிற நல்ல சீடர்களாக, சாட்சிய வாழ்வு வாழ்கிற கிறித்தவர்களாக, நம்முடைய சகோதர சகோதரிகளை முழுமனதோடு அன்பு செய்து அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து சேவை செய்து அவர்களை வாழ வைக்கின்ற நல்ல கிறிஸ்துவர்களாக, ஆண்டவருடைய சீடர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நமது அழைத்தல். இப்படி நாம் வாழ வேண்டுமென்றால் ஒரு மனமாற்றம் தேவை. நம்முடைய வாழ்க்கையை நாம் புரட்டி போட வேண்டும். அது இன்றைய அழைத்தல். அதுதான் இன்றைக்கு நாம் புனரமைக்கப்பட்ட இந்த கோயிலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அதை நாம் புனிதப்படுத்தினோமே, அந்த நிகழ்வு நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுங்கள். உயிர்ப்பு நாட்களிலே நாம் மீண்டும் மீண்டும் கேட்ட செய்தி, நீங்கள் புது படைப்பாக மாறியிருக்கிறீர்கள், நீங்கள் புது வாழ்வு பெற்றிருக்கிறீர்கள், புது மனிதர்களாக வாழுங்கள், உங்களுடைய பழைய இயல்பை களைந்து விடுங்கள், தூக்கி எறிந்து விடுங்கள், புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். பவுலடியார் கூறுவார், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இந்த புனரமைக்கப்பட்ட ஆலயத்தை புனிதப்படுத்தினோம் என்றால் அந்த புனரமைக்கப்பட்ட ஆலயம் நமக்கு கொடுக்கிற செய்தியும் கனி கொடுத்தல், சாட்சியம் கூறுதல், நம் சகோதர சகோதரிகளை வாழ வைத்தல், இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக நம்மிலே ஒரு மாற்றம். பழையன கழிவதும் புதியன புகுதலும் மானிட வாழ்வின் மாறாத நியமங்கள். மாறித்தான் ஆக வேண்டும். ஒரு பழைய ஆலயத்தை பார்க்கிற பொழுது, ஒரு பழைய வீட்டை பார்க்கிற பொழுது எல்லாம் என்ன சொல்வார்கள்? என்னங்க இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்களே, ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அதே வீடு, அதே கோயில் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவோடு அழகாக திகழ்கிற பொழுது எல்லோரும் என்ன சொல்வார்கள்? எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது, பிரைஸ் த லார்ட் என்று சொல்வார்கள். அதே வார்த்தைகளை இன்றைக்கு நம்மிடத்தில் எல்லாரும் சொல்ல வேண்டும். நம்மை பார்க்கிறவர்களெல்லாம் என்ன சொல்ல வேண்டும்? இவருடைய வாழ்வு புது வாழ்வாக இருக்கிறது, நான் கடந்த ஆண்டு பார்த்தது போல இல்லை இவருடைய வாழ்வு, இன்றைக்கு அவர் புதிய மனிதராக இருக்கிறார். கடந்த ஆண்டு நான் அவரை பார்த்த பொழுது வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறு எதுவுமே வந்ததில்லை, ஆனால் இந்த ஆண்டு பொய் சொல்வதை குறைத்து கொண்டிருக்கிறார். பொய் சொல்கிறத ஒரே அடியாக விட்டுற முடியாது, குறைத்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு நான் அவரை பார்க்கிற பொழுது தன்னலவாதியாக இருந்தார், ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தாராளமாக உதவி செய்கிறார். அதுதான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு புனரமைக்கப்பட்ட ஆலயம் கொடுக்கிற அழைத்தல். இறுதியாக என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த விழா திருத்தூதர் மத்தியாஸ் அவருடைய விழா.
ஆண்டவர் 12 பேரை தன்னுடைய திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார். அதில் யூதாஸ் இஸ்காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுத்து துரோகியானான். அவனுடைய முடிவை அவனே தேடிக்கொண்டான். ஆனால் அவனுக்கு பதிலாக ஒரு திருத்தூதரை நியமிக்க வேண்டும் என்று மற்ற திருத்தூதர்களும் சீடர்களும் விரும்பினார்கள். யாரை தேர்ந்தெடுப்பது? தொடக்கத்திலிருந்து நம்மோடு இருந்தவர்கள், ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியம் சொல்பவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்போம். அப்படி அவர்கள் ஆய்வு செய்து 2 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். ஜோசப் என்கிற பர்சபாஸ், மத்தியாஸ் இந்த 2 பேர். மேலும் அவர்கள் வேண்டுதல் செய்து கைகளை வைத்து ஜபம் செய்து அதற்கு பிறகு சீட்டு போட்டு மத்தியாஸை தேர்ந்தெடுக்கிறார்கள். அன்பாந்தவர்களே, ஒன்றை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். யூதாஸ் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். வேறு யாருக்கும் கிடைக்காத பேரு அவருக்கு கிடைத்தது. 12 ஒருவராக அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தார். அவரோடு தோள் தொட்டு பழகினார். அவரோடு உண்டார், குடித்தார். அவருடைய போதனைகளை பக்கத்திலிருந்து கேட்டார். அவருடைய புதுமைகளை அருகிலிருந்து கண்டார். எல்லாம் இருந்தும் அவரை காட்டி கொடுத்தார். ஆகவே அன்பாந்தவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைத்தலில் நாம் பிரமாணிக்கமாக உண்மையாக இருக்கிறோம் என்பது உடலளவிலே நெருக்கத்தை வைத்து மட்டும் முடிவு செய்யப்பட முடியாது. ஆண்டவர் விரும்புவது உடல் அளவில் நெருக்கம் அல்ல, உள்ளத்தளவில் நெருக்கம். நான் உடல் அளவிலே ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கலாம். தினந்தோறும் கோயிலுக்கு வரலாம். பல மணி நேரங்கள் கோவிலிலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு வெகு தொலைவிலே இருக்கலாம். ஜபம் செய்கிற பொழுதே நான் என்ன ஜபம் என்ன யோசித்து கொண்டிருப்பேன், அவனை எப்படி தீர்த்து கட்டலாம். ஜப நேரத்திலே இப்படி ஒரு சில பேர் ஜபத்திலேயே கூட இதை சொல்கிறார்கள், ஆண்டவரே அவனை எப்படியாவது நீங்கள் தான் பார்த்து அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இது ஒரு ஜபம். என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரிக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமென்று நானே ஆண்டவர் இடத்துல ஜெபம் செய்யலாமா? அப்போ உடல் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறது, பீடத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது, ஆனால் உள்ளம் தொலைவு இருக்கிறது. யூதாஸுக்கும் அப்படித்தான். உடல் அளவிலே நெருக்கமாக இருந்தான், அவன் உள்ளமோ ஆண்டவர் இயேசுவுக்கு தொலைவாக இருந்தது. அதனால் அவனுடைய அழைத்தலை நிறைவாக வாழ முடியவில்லை. ஆகவே நமக்கு தரப்படுகிற அழைத்தல், நம் ஒவ்வொருவருக்கும் தடப்படுகிற அழைத்தலை நாம் நிறைவாக வாழ வேண்டுமென்றால் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் நாம் ஆண்டவருக்கு நெருக்கமாயிருப்போம். இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றேன். அனைவரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். எங்கள் அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரையும் உம் அன்பு கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் அனைவரும்